சென்னை வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள நிலையில் ஸ்ரீவாரு மண்டபத்திற்கு முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் வர தொடங்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், யார் யாரெல்லாம் தற்போது வந்திருக்கிறார்கள், அது குறித்தான விவரங்கள்? வணக்கம். அதிமுகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரு மண்டபத்திலே இன்றைய தினம் நடைபெறுகிறது. அதற்காக பிரம்மாண்ட முகப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பழைய நாடாளுமன்றத்தினுடைய அந்த தோற்றம் போலவே இந்த முகப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பல முக்கியமான முடிவுகள் இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்திலே முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் நாடாளுமன்றத்தின் கட்டிடத்தை போலவே அந்த முகப்பு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை ஒளிப்பதிவாளர் கருப்பையா உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதிமுகவினுடைய இந்த பொதுக்குழு பொறுத்தவரையிலே வரலாற்று சிறப்பு மிக்க செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காலை சரியாக 10:30 மணிக்கு இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த பொதுக்குழு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக அதிமுக தொண்டர்கள் பார்க்கிறார்கள். ஏனென்றால் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு இரட்டை தலைமை இருந்தது, அதே போல சசிகலா அவர்கள் வருவதாக இருந்தது. அதற்கெல்லாம் நீதிமன்றங்கள் பல்வேறு வழக்குகள் அவற்றையெல்லாம் சந்தித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் தலைமையில் நடைபெறக்கூடிய ஒரு முதல் பொதுக்குழு கூட்டமாக இது பார்க்கப்படுகின்றது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அதன் பிறகு நடத்தப்படக்கூடிய ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டமாக இது நடத்தப்படுகின்றது. எனவே இது அரசியல் அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அந்த கட்சியினருக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது. வழக்கமாக பொதுக்குழு நடைபெறும் போது பொதுச் செயலாளருடைய வீட்டிலிருந்து அதே போல மண்டபம் நடைபெறக்கூடிய இடம் வரையிலே பிரம்மாண்ட வளைவு தோரணங்கள் போன்றவையெல்லாம் வைக்கப்படும். ஆனால் தற்போது மழை வெள்ள பாதிப்புகள், மக்கள் சிரமம் போன்றவையெல்லாம் இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த பிரம்மாண்டங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்குழு நடைபெறக்கூடிய இடத்திற்கு அருகில் அதிமுகவின் கொடி, பிரம்மாண்டமான பேனர்கள் போன்றவை வைக்கப்பட்டிருக்கிறது. தந்தை பெரியாருடைய உருவப்படம், பேரறிஞர் அண்ணாவின் உருவப்படம், முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோருடைய உருவப்படங்கள் பொறிக்கப்பட்ட பேனர்கள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பல புகைப்படங்கள் பொருந்திய அந்த பதாகைகளும் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. முதலில் 10:30 மணிக்கு செயற்குழு கூட்டமும் அதனைத் தொடர்ந்து பொதுக்குழு கூட்டமும் நடைபெற இருக்கின்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால் வரக்கூடிய இந்த மே மாதத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே கூட்டணி அமைக்கக்கூடிய அந்த அதிகாரம், வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய அதிகாரம் ஆகியவற்றை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவது. அதாவது கூட்டணி விஷயமாக இருந்தாலும் சரி, யாரை வேட்பாளராக போடுவது, எந்த இந்த தொகுதியில் யாரை களமிருக்கலாம் என்பது குறித்து இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் என்பதை பொதுச் செயலாளருக்கு வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான பொதுக்குழு கூட்டமாக பார்க்கப்படுகின்றது. இன்றைய தினம் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதில் முக்கியமாக நாம் முன்பே குறிப்பிட்டது போல இந்த அதிகாரம் வழங்குவது, நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேவையான கூட்டணி அமைப்பது, வியூகங்கள் அமைப்பது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல 8 மாவட்டங்களில் ஏற்பட்ட கனமழை வெள்ள பாதிப்பு, இதில் தமிழக அரசினுடைய செயல்பாடுகள் குறித்தும், அதே போல அனைவருக்கும் இந்த நிவாரண நிதி வழங்க வேண்டும், சில மாவட்டங்களில் பகுதி பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அப்படி இல்லாமல் அனைவருக்குமே கொடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மத்திய அரசினுடைய வலியுறுத்தி, மத்திய அரசு தேவையான நிதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிமுகவை பொறுத்தவரையிலே நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு தேவையான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக செய்து வருகிறார்கள். எந்தெந்த தொகுதியிலே யார் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம், பூத் கமிட்டி அமைப்பது உள்ளிட்ட மிக அந்த தேவையான பணிகளெல்லாம் மிக தீவிரமாக செய்து வரக்கூடிய நிலையில் இந்த பொதுக்குழு என்பது கட்சியினருக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய வகையிலும் கட்சியினருக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையிலும் அமையும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு, அதாவது கடந்த காலகட்டங்கள், அதாவது ஜூலை 2022 பொதுக்குழுவின் போதெல்லாம் பெரும் கலவரங்கள், பிரச்சனைகள் போன்றவை எல்லாம் இருந்தது. இபிஎஸ் ஓபிஎஸ் இடையேயான அந்த மோதல்கள் போன்றவை எல்லாம் இருந்தது. ஆனால் அதன் பிறகு நீதிமன்ற வழக்குகள் காரணமாக அவை அனைத்தும் பிரச்சனைகள் தீர்வு காணப்பட்டு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையிலே அவர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது அதிமுகவினருக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய, நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேவையான அந்த களப்பணிகளை ஆற்றுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது.
இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் சுமார் 3000 பேர் பங்கேற்க இருக்கிறார்கள். முடிந்தவுடன் பிரம்மாண்டமாக அந்த மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே அவர்களுக்கு உணவுகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. வெளியில் ஏராளமான தொண்டர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 15 நிமிடங்களில் எடப்பாடி பழனிசாமி இந்த நடைபெறக்கூடிய, அதாவது பொதுக்குழு நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பொதுக்குழு நடைபெறுவதற்கு தேவையான அத்தனை ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கக்கூடிய காரணத்தால் காவல்துறையினருடைய பாதுகாப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.